கைஸ் வெல்கம் பேக் டு நியூ ஃபிளைங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இது மாதிரி இருக்கிற ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்தீங்க, இதை மாதிரி நம்ம வேறு லெவலில் எடிட் பண்ண போகிறோம். இதை மாதிரி எப்படி வேறு லெவலில் சோஷியல் மீடியா இது மாதிரி எடிட் பண்ணுற அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இது எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே, நான் சொல்கிற ஸ்டெப்ஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்னாப்சீட் ஆப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கி. ஓகே வாங்க, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னாப்சீட் ஃபஸ்ட் ஆன் பண்ணுவோம். பண்ணிட்டு நம்ம ஒரு பிக்சர் எடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா, பென்சில் ஐக்கான் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஆப்ஷன், விண்டேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா 12th பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்டுக்கு இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் சேட்டுரேஷன் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். அண்டு ஸ்டைல் ஸ்ட்ரென்த் நம்மளுடைய இமேஜ் டாக்கம் வரைக்கும் கொஞ்சமாக செஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் விக்னிட்டி ஸ்ட்ரென்த் கொஞ்சமாக செய்கிறேன் நான், +41 வச்சுட்டு பாஸ் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு போவோம். போய் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா வியூ எடிட்ஸ் இதில் போயிடலாம். போனீங்க அப்படின்னா இந்த விண்டேஜ் ஆப்ஷன், இந்த விண்டேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷ் ஐகன் இருக்கும். இந்த ப்ரெஷ் ஐகனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்ட் ஐகன் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணி இப்படி எடிட் பண்ணணும். ஜூம் பண்ணி எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணக்குள்ளே இப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக 100 வரை ஆயிடுச்சதுக்கப்புறம் நீ எடிட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் 0 ஆயிடுச்சதுக்கப்புறம் இன்னொரு வேலை எடுத்துக்கோ. ஓகே, இப்போ நம்மளுடைய ஹேண்ட்ஸ் செய்வோம். செஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வேறு லெவல் செஞ்சிட்டேன். செஞ்சதுக்கு அப்புறம் பாஸ் கொடுப்போம். பாஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி போகலாம். போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் எக்ஸ்ப்ளோரேஷ் இதுக்கு போவோம். போயிட்டு ஓகே, இப்போ டபுள் எக்ஸ்ப்ளோர் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த இமேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இது நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி ஓகே, நல்லா கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதில் லைட்டுன்னு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு பாஸ் கொடுங்க. ஓகேவா? சரி ஓகே, ஓகே பாஸ் கொடுத்துட்டு இன்னொருக்கு அந்த பென்சில் ஐக்கன் டபுள் எக்ஸ்ப்ளரேஷன் கிளிக் பண்ணி இன்னொருக்கு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எட் பண்ணுற இந்த இமேஜ் லிங்க்கும் ஓகே ரோங் வந்துட்டு இன்னொரு கை தேவோம் இமேஜ் வந்துட்டு. இப்போ இதை இந்த இமேஜ் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உடனே போய் அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண வரலாட்டி அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி க்ரோ பண்ணி எடுத்துருங்க. இதையும் பார்த்தீங்கன்னா லைட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் கொடுத்துருங்க. சரி, அதே மாதிரி சைட்டில் எப்படி வச்சுருங்க, வச்சுட்டு பாஸ் கொடுங்க. பாஸ் கொடுத்துட்டு பார்த்துங்க, அதே பென்சில் ஐக்கான் டபுள் எக்ஸ்ப்ளோரேஷன் கிளிக் பண்ணிங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆட் பண்ணுற இந்த டெக்ஸ்ட் இமேஜ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கி. மூணு முறையே மாதிரி அந்த ஒரு இதில் தான் ஒரு லிங்கில் தான் இருக்கி. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான்ட்டு சரியாக பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி செட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரியாக வச்சு செட் பண்ணுங்கள். இப்படி ரொம்ப நல்லா இருக்கும். இது சோஷியல் மீடியா. ஓகே, இப்படி வச்சு நான் செலக்ட் பண்ணி செய்கிறேன். இப்போ இதை லைட்டுன்னு அப்படி ஆப்ஷன் கொடுத்து பாஸ் கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓ
செலக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் எங்கள் நம்மளுடைய ஃபேஸுக்கு தவணை வச்சுட்டு இதை சும்மா கிளிக் பண்ணிருந்தீங்கனாலே சென்டர் சைஸ் அப்படி நிற்கும். அது நம்மளுடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படி வச்சு இப்போ நான் ப்ளஸ் கொடுக்கணும். ப்ளஸ் கொடுத்துட்டு நான் என்னுடைய ஹேண்டுக்கும் வைக்கேன், லெக்குக்கு வைக்க வச்சு எதுவும் நடந்துச்சு கொஞ்சம். ஓகே, இப்போ நான் என்னுடைய லெக்குக்கு வச்சு இப்படி செட் பண்ணுவோம். செட் பண்ணி இப்போ பாஸ் கொடுத்துட்டோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம சர்வ் பண்ணணும், நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, சர்வ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சர்வ் பண்ணினீங்கன்னா இது பார்த்திங்கன்னா சர்வ் ஆகும். இதே மாதிரி சூப்பரான இமேஜ் இது என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.